கொரோனாவை பார்த்து நாம் அனைவரும் பயப்படுவது அது வேகமாக பரவுகிறது பலருக்கும் பரவுகிறது இதனால் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது இந்த கொரோனாவை பார்த்து நாம் பயப்படலாமா வேண்டாமா அப்படினா இந்த கொரோனாவை பார்த்து நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்தா போதும் பயப்பட தேவையில்லை சோ இப்போதைக்கு நம்ம நாட்டல ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேத யோகா யுனானி நேச்சுரோபதி இதுகூட அலோபதி இந்த ஆறு சிகிச்சை முறைகள் நம்மளுடைய நாட்டில் தற்போதைய நடைமுறையில் இருக்கு ஸோ இதில் அரசாங்கம் பெருவாரியாக அதிகப்படியாக அலோபதி என்ற ஆங்கில மருத்துவ முறைக்கு தான் அதிக வாய்ப்புகள் கொடுத்து அவர்கள்கிட்ட தான் இந்த கொரோனா சிகிச்சைக்கான நோயாளிகளை அரசாங்கம் நம்பி இருக்கிறது நாடி இருக்கிறது அது அரசாங்கம் அலோபதி மருத்துவ முறையை மட்டும் சார்ந்து இருக்காமல் ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுர்வேதம் யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி ஆகிய இந்த மருத்துவ முறைகளையும் பயன்படுத்தும் பொழுது தடுக்கவும் உதவும் குணப்படுத்தவும் உதவும் என்பதை தெளிவுபடுத்தவே இந்த சந்திப்பு இந்த கொரோனா நமக்கு வராமல் தடுக்க நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய ஆயுஷ் அமைச்சகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமியோபதி மருந்தான ஆர்சனிகம் ஆல்பம் 30 என்ற மருந்தை அனைத்து மக்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் இதை பரிந்துரைக்கிறாங்க இந்த மருந்தை ஒரு மாதத்துக்கு 3 முறை எடுத்தால் இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து உங்களுக்கு கொரோனா வருவதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளும் இந்த மருந்தை எடுக்க வேண்டிய விதம் என்று பார்த்தால் காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 3-5 மாத்திரைகள் உங்களுடைய நாக்கில் வச்சு இதை சப்பி சாப்பிடணும் அந்த மருந்து கரையிற வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக குடிக்கக்கூடாது அது எடுத்த 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் வேறு எந்த உணவு வேணாலும் எடுக்கலாம் இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படின்ற இந்த மருந்தை இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்து இதை வந்து 1 மாதத்துக்கு காலையில் 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 அப்படின்னு 3 டோஸ் இதை எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் வரதிலிருந்து இது வந்து உங்களுக்கு 85%லிருந்து 93% வரை உங்களை தற்காத்து கொள்ளும் இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படின்ற இந்த மருந்தை 6 மாத குழந்தையிலிருந்து 100-104 வயசு உள்ள யார் வேணாலும் இதை எடுக்கலாம் ஆண் பெண் குழந்தைகள் மாணவர்கள் யார் வேணாலும் எடுக்கலாம் இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30ங்கிறது மாத்திரை தான் இது ஒரு ஊசியோ அல்லது பொதுவான தடுப்பு முறைகளான இந்த வேக்சினேஷன் போலியோ வேக்சினேஷன் சொல்லுவாங்க அல்லது மற்ற வேக்சினேஷன் இப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு ஊசி மூலியமாக செலுத்துவாங்க ஆனால் இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாத்திரை மூலியமாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் அதன் மூலிமா உங்களுக்கு இன்டைரக்டாக இந்த கொரோனாவிலிருந்து உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இது தடுக்கும் இது பிற நோய் தொற்றுகள் இருக்கிற அதாவது பிற நோய்கள் இருக்கிற உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு ஏன் கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்டு கூட இந்த மாத்திரைகளை எடுக்கலாம் இதனால எந்தவித பக்க விளைவுகளும் இருக்காது பிளஸ் வயதினருக்கும் இது எடுக்கலாம் இதனால எந்த பாதிப்புகளும் வராது கர்ப்பிணி பெண்களுக்கு இதுவரை நான் வந்து 10 கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாத்திரையை 1 மாசத்துக்கு 3 நாட்கள் வீதம் 1 நாளைக்கு 1 டோஸ் வீதம் நான் இதை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த பக்க விளைவுகளும் வரல அதே போல அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த கொரோனாவிலிருந்து அவங்கள தற்காத்து தான் இருக்குது ஒழிய அவங்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல ஹோமியோபதி அப்படின்னா இது ஒரு வெளிநாட்டு மருத்துவம் சார்
இந்த மருத்துவ முறை வந்து டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அப்படிங்கிறவரால் இது தோற்றுவிக்கப்பட்டது. அவர் தான் இதை முதன் முதல்ல இந்த உலகத்துக்கு ஒரு மருத்துவ முறையாக இதை அறிமுகப்படுத்துகிறார். அவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இந்த மருத்துவ முறை 200 வருஷங்களுக்கு மேலே நடைமுறையில் இருக்குது. ஹோமியோபதி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2வது பெரிய மருத்துவமாக இருக்குது. பல கல்லூரிகள், அதாவது 150 கல்லூரிகளுக்கு மேலே இந்தியாவில் செயல்படுது. பல மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இது இருக்குது. ஹோமியோபதியோடைய ஹோமியோபதிக்கும் ஆங்கில மருந்தான அலோபதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மருந்துகளுடைய உற்பத்தி செய்கிற விதமும் மருந்துகள் எதிலிருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிற விதமும் தான் இதில் பிரதானமாக வேறுபடுது. அலோபதி மருந்துகள் கெமிக்கல் இது இருந்து எடுக்கப்படுது. இந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து சிங்கிள் சோர்ஸ் மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூலப்பொருளில் இருந்து உருவாக்கப்படும் மருந்து. இது எப்படி வேலை செய்யும், ஹோமியோபதியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வெங்காயத்திலிருந்து அல்லியம் சிப்பா அப்படின்ற ஒரு மெடிசனை நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வெங்காயத்தை நம்ம பொதுவாக கட் பண்ணும்போது நமக்கு கண்ணுலேருந்து தண்ணி வரும். ஸோ இது வந்து அந்த வெங்காயத்துடைய குணம். அப்போது யாருக்கு யாருக்கெல்லாம் எந்தெந்த நோய்கள்லாம் கண்ணுலேருந்து தண்ணி வருதோ அவங்களுக்கு இந்த அல்லியம் சிப்பா, வெங்காயத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அல்லியம் சிப்பா அப்படின்ற அந்த மெடிசனை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கண்ணுலேருந்து நீர் வரக்கூடிய லாக்ரிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், டீயர்ஸ்னு சொல்லுவோம், அது சரியாயிடும். ஸோ இதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா, முல்லை முள்ளார் எடு. இன்னொரு தத்துவம் என்ன அப்படின்னா, முல்லை முள்ளு போல் உள்ள ஒன்றால் எடு. அதாவது ஒரு பொருளை எடுத்துக்குவாங்க ஹோமியோபதி மருத்துவர்கள், ஒரு பொருளை எடுத்துக்குவாங்க, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. இப்போ பச்சை மிளகாய், அதை வந்து கேப்சிகம்னு சொல்லுவோம். இந்த பச்சை மிளகாயை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு காரமாக இருக்கும், எரியும், உங்களுக்கு பேர்னிங் சென்சேஷனும் உங்களுடைய டங்கில் உங்கள் மவுத்தில் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ப்ரூவ் ஆகும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த பொருள் நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக்குதோ அதை பதிவு பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரக் ப்ரூவிங். அடுத்ததாக இப்போ இதை ஒரு புக்கில் எழுதி வைப்பாங்க, அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து மெட்டீரியா மெடிக்கா. ஸோ இப்போ வேற ஏதாவது ஒரு பேஷண்ட்டு இந்த மாதிரி வாயில் எரிச்சல் இருக்குது அப்படின்னு வரும்போது அது எந்த மாதிரியான நோயினால் உருவாக்கப்பட்ட விளைவுகளாக இருக்கலாம், இந்த நம்மளுடைய டங்க்லேயோ மவுத்லேயோ எரிச்சல் உண்டாகிற இந்த சென்சேஷன் வந்து வேற எந்த நோயால் உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த கேப்சிகம், பச்சை மிளகாயில் இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த கேப்சிகம் என்ற இந்த மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த எரிச்சல் குணமாயிடும். ஸோ இதுதான் வந்து ஹோமியோபதியுடைய தத்துவம். நல்லா இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்து என்னென்ன அறிகுறிகளை அந்த நல்லா இருக்கிறவங்களுக்கு உருவாக்குதோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி வைப்பாங்க. அடுத்ததாக இதே அறிகுறிகள் உள்ள நோயாளிகள் வரும்போது இந்த மருந்தை எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த நோய் குணமாகும். நோய் பேர் நமக்கு முக்கியமே இல்லை, நோயுடைய அறிகுறிகள் தான் முக்கியம். நோய் பேர் நமக்கு ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு எப்போ முக்கியம் அப்படின்னா, அந்த நோயை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய விளைவுகள், பக்க விளைவுகள், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுமே ஒழிய மருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு அறிகுறி தான் முக்கியம். அதனால் அறிகுறிகள் இருக்கிற எந்த நோய்க்கும் ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. கொரோனாவிலையும் அறிகுறிகள் இருக்குது, அதனால் கொரோனாவையும் சிகிச்சை அளிக்க, கொரோனாவையும் குணப்படுத்த ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. அதை நாம் முயற்சி செஞ்சு அதை இந்த உலகத்துக்கு சொல்லணும். பற்றி அறிகுறி என்ன சார், கொரோனா பற்றி? கொரோனாவுடைய அறிகுறிகள் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சது வச்சு அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோம். என்னுடைய சொந்த அனுபவங்களில் கொரோனா அறிகுறிகளோடு வந்தவங்களும் கொரோனா வந்து பாதித்த பிறகு எனக்கு இதெல்லாம் இருந்தது அப்படின்னு என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதை வச்சு நம்ம சொல்லும்போது, கொரோனா அறிகுறிகள் காய்ச்சல் இருக்கும் சார், நம்ம டங்கில், அதாவது டேஸ்ட் சென்சேஷன் சொல்லுவோம், ஏதாவது சாப்பிடும்போது
நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதோட உணர்வு நமக்கு தெரியும். இப்ப லட்டு சாப்பிடுறோமா நமக்கு அது இனிப்பா தெரியும். ஒரு பச்சை மிளகாய் நம்ம கடிக்கிறோம் அப்படின்னா அது காரமா தெரியும். இது போல உணர்வுகள் இழந்துருவோம் சார். இதை வந்து லாஸ் ஆஃப் டேஸ்ட் சென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் த நோஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நுகரும் தன்மை வந்து நம்ம இழந்துருவோம். நம்ம வந்து ஒரு சென்ட் அடிச்சாலோ ஒரு பூவை எடுத்து நம்ம மூக்குக்கு பக்கத்துல வச்சாலோ நமக்கு அதோடைய வாசம் தெரியும். ஆனா அந்த வாசத்தை நம்ம இழந்துருவோம். இந்த கொரோனாவுடைய முக்கியமான அறிகுறிகள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்ததா உடம்பு வலி இருக்கும் சார். ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை அதாவது ஒமட்டல், வாந்தி, அஜீரணம், சிலருக்கு வயிற்றுப்போக்கும் இருக்கு, சிலருக்கு வந்து உடல் அசதி இருக்கு, சிலருக்கு வந்து தலைவலி ரொம்ப மார்க்கடா சொல்றாங்க, சிலருக்கு வந்து த்ரோட் பெயின் இருக்கும் சார். நம்மளுடைய தொண்டையில வந்து தண்ணி குடிக்கும் போதும் எச்சி முழுங்கும் போதும் நமக்கு வலி இருக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் ரொம்ப அதிகமா இல்லைனாலும் ஃபீவரிஷ் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு விட சிரமப்படுறது. இதை கட் பண்ணிக்கோங்க. அறிகுறிகள்லயே ரொம்ப முக்கியமானது மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது. அதாவது இதை வந்து மூச்சு திணறல்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கொரோனாவுடைய பிரதானமான அறிகுறியா இருக்கு. அப்போ பிரதானமான அறிகுறிகள்ல எல்லாருக்கும் சுலபமா எல்லாருக்கும் அதிகமா கிடைக்கிற அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நுகர்வு தன்மை இழக்கிறதும் இந்த டேஸ்ட் லாஸ் ஆஃப் டேஸ்ட் சென்சேஷன் நம்ம நாக்குல டேஸ்ட உணர்ற அந்த தன்மை குறையறதும் மூச்சு விட கஷ்டமா இருக்கிறதுமா இதோடைய பிரதான சுட்டமா இருக்கு. வறட்டு இருமல் ஒரு சில பேருக்கு இருக்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் சார். கொரோனா அப்படின்னா இது வந்து ஒரு வைரஸால் COVID-19 என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸால் உருவாகக்கூடிய ஒரு நோய் சார். இது வந்து தொற்று நோய்னு சொல்றோம் ஆங்கிலத்தில். இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்யூனிகபிள் டிசீஸ்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறது. அந்த பரவும் விதத்துல இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வேகமா பரவக்கூடிய ஒரு நோயா இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு நான் இந்த கொரோனா அறிகுறிகள் சொன்னதுல இந்த கொரோனா அறிகுறிகள் உங்களுக்கு வரும்பொழுது உங்க குடும்பத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கும் வருது அப்படின்னாலே நீங்க உங்களுக்கு வர முதல் சந்தேகம் இது கொரோனாவா இருக்குமோ அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். ஏன் அப்படின்னா இந்த கொரோனா ரொம்ப வேகமா பரவும். சோ இந்த கொரோனா வைரஸ் வந்து யாரெல்லாம் தாக்கும் அப்படின்னா தடுப்பு முறைகள் கடைபிடிக்காதவங்களை இது எளிதில் தாக்கும். அதாவது மாஸ்க் போடாம இருக்கிறது, கை கழுவாம இருக்கிறது, வீட்டுக்கு விட்டுட்டு வெளியே போயிட்டு வந்து திரும்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது குளிச்சுட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். இது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் செய்யாம இருக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்தோ இல்ல அவங்களுக்கோ இது பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போதைய நிலவரப்படி கொரோனாங்கிறது ரொம்ப வேகமா பரவுது. இதோடைய பரவலை வச்சு இது ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்ப்ரெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் அப்படித்தான் இந்த கொரோனாவை நம்ம சொல்றோம். சார் கொரோனா பாதிக்காம இருக்க மாஸ்க் போடணும், சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி கைகள் கழுவணும், பிளஸ் வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த துணியை வெளியில போட்டுட்டு நம்ம முகம் கை கால்கள் இதையெல்லாம் கழுவிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழையணும். பிளஸ் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஆர்சனிகம் ஆல்கம் 30 அப்படின்ற இந்த மாத்திரைகளை எடுக்கணும். பிளஸ் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட வேக்சினேஷன்ஸ் கோவிஷீல்டு கோவேக்சின் அப்படின்னு சொல்லி இப்போ நடைமுறையில் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டா ஓரளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். அந்த இம்யூனிட்டி மூலியமா உங்களுக்கு இது வரதுலேருந்து தடுக்கலாம் சார். சார் ஓகே சார். விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம். நாம் எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் படிப்பறிவு இல்லாத மக்களுக்கும் இதுதான் சானிடைசர். இந்த சானிடைசரை இந்த விதங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற டோர் டு டோர் கான்வர்சேஷன் அல்லது டோர் டு டோர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு வீடாக போய்
இந்த சானிடைசரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த வழிமுறைகளை சொல்லி தரணும். அதை சானிடைசர்ல ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு ஒரு வதந்தி பரவறதுனால, அதாவது சானிடைசர்ல ஆல்கஹால் இருக்கு அப்படின்றதுனால அதை மது பிரியர்கள் அதை ஒரு ஆல்கஹாலாக நினைச்சு, அதை ஒரு மதுவா ஒரு சாராயமா நினைச்சு அதை குடிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது நிச்சயமா ஒரு விஷம் போன்றது, நம்ம உயிருக்கு அது ஆபத்தா முடிகிறோம். பயப்படலாமா பயப்படக்கூடாதா அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம பப்ளிக்கு கொரோனா மேலே ஏன் பயம் வருது அப்படின்னா, செய்திகளில் 10,000 பேருக்கு வந்துருச்சு, 13,000 பேருக்கு வந்துருச்சு, இந்தெந்த ஊர்களில் வந்துருச்சு, இந்தெந்த ஊரில் இத்தனை பேருக்கு வந்துருச்சு, உங்கள் தெருவில் வந்துருச்சு, உங்கள் ஊரில் வந்துருச்சு, உங்கள் மண்டலத்தில் இவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. இது போல் பரவலுடைய எண்ணிக்கையை மீடியா வந்து தொலைக்காட்சிகளை வந்து அதிகமாக நம்ம ஒளிபரப்புகிறோம். இந்த பரவலுடைய எண்ணிக்கை தான் மக்களுக்கு பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்துது. கொரோனாவுக்கு பயப்படலாமா அப்படின்னா, கொரோனாவுக்கு கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அஜாக்கிரதை தொற்று நிச்சயமாக வந்துடும். தடுப்பு நடவடிக்கைகளும் மாத்திரைகளையும் முறையான மாத்திரைகளையும் ஆரோக்கியமான சத்தான உணவுகளையும் எடுத்தால் மட்டுமே இதுலேருந்து நாம் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். நிச்சயமாக பயப்பட தேவையில்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். கொரோனா படி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது போயிட்டு சிகிச்சை எல்லாம் அளிச்சிருக்கீங்களா சார்? அதாவது சார், அரசாங்கத்தில் சட்டப்படி கோவிட் பாசிட்டிவ், அதாவது கொரோனா பாதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கு ஹோமியோபதி மருந்துகளை மட்டும் கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் அனுமதி கிடைக்கல சார், கொடுக்கல. எங்களுக்கு வந்து கொரோனா அறிகுறிகள் உள்ள, அதாவது நம்ம சொன்ன அந்த 5 முதல் 6 அறிகுறிகளில் ஏதாவது 1 அறிகுறி, 2 அறிகுறி, 3 அறிகுறிகள் உள்ள நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டாங்க. இப்போ அவங்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல் நாளே இல்லை அவங்க ஒரு 2வது நாள் வராங்க, நம்மக்கிட்ட 3வது நாள் இந்த அறிகுறிகள் ஆரம்பித்து வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நாம் பிரதானமாக சொல்கிறது, நீங்கள் டெஸ்ட்டு எடுத்துருங்க, பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்குங்க அப்படின்னு தான் நம்ம பரிந்துரைக்கிறோம். அறிகுறிகளோடு வரவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, சார் நாங்கள் டெஸ்ட்டு எடுத்துக்கிறோம், இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு மருந்து கொடுங்க, நாங்கள் டெஸ்ட்டு எடுத்துட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ எது வந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தவங்களில் 13 பேருக்கு கொரோனா அறிகுறிகளோடு என்னை சந்திச்சாங்க. அவங்க 2வது நாட்கள்லையும் 3வது நாட்கள்லையும் இந்த அறிகுறிகள் தொடங்கின 2வது நாட்கள் 3வது நாட்களில் என்னை தொடர்பு பண்ணாங்க. அவங்களுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தேன். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அறிகுறிக்கு ஏற்ற மாதிரி அதற்கு ஒத்து போகிற ஒரு மருந்தை கொடுக்கறது, அதாவது காய்ச்சலுக்கு காய்ச்சல் மருந்தை கொடுக்கறது, தலைவலிக்கு தலைவலி மருந்தை கொடுக்கறது, சளிக்கு சளி மருந்தை கொடுக்கறது, இருமலுக்கு இருமல் மருந்தை கொடுக்கறது. ஸோ இதுக்கு பேர் தான் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த 13 பேருக்கும் 50%லிருந்து 80% வரைக்கும் முதல் 2 நாட்கள்லேயே ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிது. அவங்க 50%லிருந்து 80% வரைக்கும் அவங்களுடைய அறிகுறிகளில் பாதிக்கும் மேலே குறைஞ்சிருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். கொரோனா அறிகுறிகளை குறைச்சி நம்ம பார்த்துருக்குறோம். கொரோனா பாசிட்டிவ் வந்த உடனே அவங்கள அரசாங்கத்துடைய நடைமுறையான அந்த நடைமுறைகளை கடைபிடிக்க சொல்லி மாற்று மருத்துவ முறையான அலோபதி மருத்துவத்துக்கும் ஆங்கில மருத்துவத்துக்கும் அல்லது சித்தா மருத்துவத்துக்கும் நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். இப்போ என்னுடைய இந்த அனுபவம் அப்படிங்கிறது, ஒரு 13 பேர் கொரோனா அறிகுறிகளோட என்கிட்ட வராங்க, நான் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தேன், அதில் அவங்களுக்கு பாதி கம்ப்ளைண்ட் சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ்னு வரும்போது நாம் அவங்கள ஆங்கில மருத்துவத்துக்கு அனுப்பிட்டோம். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன, நான் அரசாங்கத்துக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ என்னுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை நம்பி கொரோனா பாதித்த பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை ஒரு 10 பேரை ஒரு ஹோமியோபதி மருத்துவ குழுவை அமைச்சு அவங்கள நம்பி அவங்க கையில்
கொரோனா பாதித்த பேஷண்டுகள் மிதமான அறிகுறிகள் அதாவது ரொம்ப ஐசியூல இருக்கிற பேஷண்ட நம்ம கேட்கலாம் மிதமான அறிகுறிகள் உள்ள சாதாரண லைட்டா ஒரு காய்ச்சல் இருக்கு லைட்டா இந்த உடம்பு வலி இருக்கு லைட்டா ஒரு இருமல் இருக்கு அந்த மாதிரியான அறிகுறிகள் உள்ள ஒரு 10 பேஷண்டா கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இந்த ஹோமியோபதி மருத்துவ குழுக்கு கொடுத்து அவங்கள அதை ட்ரீட் பண்ண சொல்லணும் அப்படி ட்ரீட் பண்ணும்போது அதுல நல்ல ரிசல்ட் கிடைச்சது அப்படினா அப்புறம் மாடரேட் சிம்டம்னு சொல்வாங்க மிதமான சிம்டத்துக்கு கொஞ்சம் மேல கொஞ்சம் வீரியம் அதிகமான அறிகுறிகள் அதாவது காய்ச்சல் ஒரு 102 டிகிரி வரைக்கும் இருக்குது உடம்புலி ரொம்ப அதிகமா இருக்குது தலைவலி ரொம்ப அதிகமா இருக்குது மூச்சு திணறல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரியான அறிகுறிகள் உள்ள ஒரு 10 பேஷண்ட ட்ரீட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதுல ஹோமியோபதி மருந்துகள் நல்லா வேலை செஞ்சுது அப்படினா அதுக்கு அப்புறம் சிவியர் கேसेस அதாவது ஐசியூல இருக்கிற கேसेस அத வந்து ஹோமியோபதி மருந்துகளால மட்டும் சரி பண்ண முடியாது அதுல இன்டகிரேட்டட் ட்ரீட்மென்ட்ல நம்ம தமிழக அரசாங்கம் சொல்ற மாதிரி ஆங்கில மருத்துவத்தோட இணைஞ்சி இந்த ஹோமியோபதி மருத்துவத்தையும் நாம முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அதுல முயற்சி செய்யும்போது ஆங்கில மருத்துவ மருந்துக்கும் ஹோமியோபதி மருந்துக்கும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இடைவெளியில அந்த பேஷண்ட்டுக்கு நாம கொடுத்து பார்க்கும்போது அதுலயும் நல்ல மாற்றம் கிடைச்சது அப்படின்னா அனைத்து விதமான கொரோனா நோயாளிகளுக்கும் ஹோமியோபதியை நாம பரிந்துரைக்கலாம் ஒருவேளை அது இந்த பரிசோதனை இந்த முயற்சி நல்ல ஒரு பலனை கிடைச்சது நல்ல ஒரு பலனை கொடுத்தது அப்படின்னா இத அரசாங்கம் அனைத்து மாவட்டங்களுக்கும் இத விரிவுபடுத்தலாம் பிளஸ் நாம தமிழக அரசு இந்த ஹோமியோபதி மூலமா இவ்வளவு நல்லது நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சிட்ட பிறகு இத பிற மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இத சிபாரிசு பண்ணலாம் இதனால பல லட்சம் மனிதர்கள் இதனால பல லட்சம் கொரோனா பாதித்த பேஷண்டுகள் உயிர் இழப்புகள் இருந்தும் மீண்டு வருவாங்க அவங்களுடைய அறிகுறிகள்ல இருந்தும் வேகமா மீண்டு வரத்துக்கு உதவியா இருக்கும் அதிகமா நடக்குது கொரோனா இறப்புகள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க 10,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க சோ இந்த இறப்புகளுக்கான காரணங்களை இந்த நோயாளிகளை அதிகமா ட்ரீட் பண்ணனா மருத்துவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் நம்ம வாங்கணும் அதாவது இறப்புக்கான டாப் 5 ரீசன்ஸ் அல்லது ஒரு டாப் 10 ரீசன்ஸ் என்னென்ன இந்தெந்த காரணங்களால தான் இவங்களுடைய உயிர் பிரிஞ்சது அதாவது மருத்துவ முறை போதலையா அல்லது அவங்க தாமதமா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களா அல்லது அவங்களே சொந்தமா மெடிக்கல்ல மருந்து வாங்கி அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளை போட்டுக்கிட்டு கவனக்குறைவா இருந்தாங்களா அல்லது எந்த மருத்துவமுமே எந்த ஒரு மாத்திரைகளும் எடுக்காம எந்த மருத்துவரையும் சந்திக்காம எந்த ஒரு டெஸ்டும் பண்ணிக்காம வீட்டிலே இருந்துட்டு இந்த நோய் முத்தின பிறகு வந்தாங்களா அல்லது பிற நோய்கள் இருந்த அதாவது சுகரோ பிரஷரோ இந்த மாதிரியான நோய்கள் உள்ளவங்களுக்கு இந்த கொரோனா பாதிச்சு அதனால அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டதா அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம கவர்மெண்ட் அதை வந்து இந்த கொரோனா பேஷண்ட்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கிட்ட இருந்து அதை ஒரு நச்செல்லாம் வாங்கணும் அதை வந்து அதை வாங்கி அதோடைய முக்கிய பிரதான முக்கிய காரணங்கள் 5 முதல் 10 காரணங்கள் இருக்கும் இது இதனால தான் ஒரு சிலர் தான் சிகிச்சை பலன் இல்லாம இறந்திருப்பாங்க வேற இது இல்லாம வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கறத அது அரசாங்கம் சொல்லணும் அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காரணங்களுக்காக உயிரிழப்புகள் அதிகமா நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும்போது அந்தந்த காரணங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க எச்சரிக்கை ஆயிக்குவாங்க கொரோனா வந்த எல்லாரும் இறக்க போறது இல்லை கொரோனாவை பொறுத்த வரைக்கும் ரிகவரி ரேட் அதாவது அந்த நோயிலிருந்து மீண்டு வரும் தன்மை ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு அதாவது 85%ல இருந்து 97% வரைக்கும் அதுல இருந்து ரிகவர் ஆகி வந்துடுறாங்க ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா
नूर पे कोरोना बाधी अंजुट मरकोना भयपड़ तेव आना अंदने पक महत्व अणुक रोम उपयोग मर सर मिनिस्ट्री ऑफ आयुष मध्य அரசாங்கத்தால் இயங்கக்கூடிய मिनिस्ट्री ऑफ आयुष அப்படிங்கற ஒரு அமைச்சகம் இருக்கு அவங்க ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படிங்கற மருந்தை பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த மருந்தை ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா அவங்க கொடுக்கறாங்க இந்த மருந்தை எடுத்துக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அதன் மூலமா அவங்களுக்கு நோய் வரதுல இருந்து அவங்கள அவங்க தற்காத்துக்கலாம் நிரூபிச்சிருக்கு இதுவரைக்கும் 250 பேருக்கு கொடுத்திருக்காங்க சார் அந்த 250 பேர்ல இதுவரைக்கும் 17 பேருக்கு கொரோனா வந்திருக்கு சார் அப்படி அந்த 17 பேருக்கு கொரோனா வந்தாலுமே அவங்களுக்கு வந்த அந்த தாக்கம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது 17 பேர்ல ஒருத்தருக்கு கூட எந்த ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லாம அவங்க அந்த நோயில இருந்து அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வந்திருக்காங்க சார் அதனால இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் வராம எந்த அளவுக்கு அந்த மருந்தால முடியுமோ அந்த அளவுக்கு அது தடுக்கும் அப்படியே ஒருவேளை உங்களுக்கு நோய் வந்துட்டாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இந்த நான் சொன்ன இந்த 17 பேர்ல ஒருத்தர் கூட இறக்கல எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க அவங்க வேகமாவே மீண்டு வந்தாங்க அதனால இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் ஆர்சனிகம் ஆல்பம் 30 எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நோய் வரதுல இருந்தும் உங்களை தற்காத்துக்கலாம் அப்படியே வந்தாலும் உங்களுக்கு உயிர் பாதிப்புகள் இழப்புகள் இல்லாம மீண்டு வரதுக்கு இது ரொம்ப உதவும் இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடந்த வருடம் ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30 மாசத்துக்கு மூணு டோஸ் நான் இதை ரெகுலரா எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி எடுத்துக்கிட்டு இருந்த எனக்கும் இந்த கொரோனா அறிகுறிகள் கொரோனா பாதிப்பு எனக்கும் வந்தது எனக்கு இந்த அறிகுறிகள் வரும் பொழுது நான் இந்த ஹோமியோபதி மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு இதிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய கொரோனா அறிகுறிகளுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு டீடைலா சொல்லணும் அப்படினா எனக்கு 5 நாட்கள் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தது இந்த நுகர்வு தன்மை இழக்கிறது சுவைக்கும் தன்மை இழக்கிறது உடம்பு வலி காய்ச்சல் லேசான மூச்சு திணறல் சளி வறட்டு இருமல் தலைவலி இது அத்தனையுமே எனக்கு இருந்தது இந்த அறிகுறிகள் இருக்கும் பொழுது முதல் நாள்ல இருந்து முதல் அறிகுறிகள் எனக்கு தொடங்கிய அந்த சமயத்துல இருந்து ஹோமியோபதி மருந்துகளை நான் எடுத்துக்கிட்டேன் அதுல இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30யும் நான் பயன்படுத்திட்டேன் இது இல்லாம ரஸ்டாக்ஸ் 200 பெல்லடோனா 200 நக்ஸோமிகா 200 என்ற இந்த மூன்று மருந்தையும் சேர்த்து அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு நான் எடுத்துக்கிட்டேன் அதன் மூலமா நான் மீண்டு வந்தேன் இந்த அறிகுறிகள் இருக்கும் பொழுது என்னுடைய நண்பருக்கும் கொரோனா அறிகுறிகள் வந்ததனால இந்த அறிகுறிகள் தொடங்கி மூன்றாவது நாள் தான் நான் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் போனேன் எனக்கு நானாவது நாள் பாசிட்டிவ் அப்படினு வந்திருச்சு பாசிட்டிவ்னு வந்த பிறகு அரசாங்கம் சொன்ன அரசு மருத்துவமனைக்கு போய் அங்க அலோபதி சிகிச்சையை அங்க நம்ம குவாரண்டைன்ல அதாவது கோவிட் கேர் சென்டர் புளியந்தோப்பு கோவிட் கேர் சென்டர்ல நான் அங்க இருந்து 10 நாள் தங்கி வந்தேன் அங்க வந்து அங்க போகிறதுக்கு முன்னாடி முதல் 4 நாட்கள் வந்த உடனே அரசாங்கம் பரிந்துரைத்த கோவிட் கேர் சென்டர்ல 10 நாள் நான் தங்கி
அங்கிருந்து சிகிச்சை எடுத்துட்டு நான் மீண்டும் வெளியே வந்தேன். இந்த கோவிட் கேர் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய 95% அறிகுறிகள் எல்லாமே ஹோமியோபதி மருந்துகள் மூலிமாவே எனக்கு சரியாயிடுச்சு. அறிகுறிகள் எனக்கு பெருசாக இல்லை அப்படின்றதுனால எனக்கு வந்து அரசு மருத்துவர் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நீங்கள் கோவிட் கேர் சென்டர்லேயே இருங்க, உங்களுக்கு